எனதருமை தேசிய சிங்கங்களே, நான் உங்கள் ஜெய்ஹிந்த் ஜெய்குமார். தீபாவளி முன்தினம் கோயம்புத்தூர் மாவட்டம் உக்கடம் பகுதியில் வந்து கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கு முன்னாடி வந்து திடீர்னு நம்ம நியூஸ் மீடியா வந்து பார்த்திங்கன்னா, சில நியூஸ் மீடியா தான் வந்து அந்த செய்தியவே வெளியிடுது, அதுவும் ரொம்ப மெதுவாக ரொம்ப ஸ்லோவாக அந்த நியூஸே வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. நீங்கள் அனைவருமே வந்து பார்த்துருந்துருப்பீங்க எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக வந்து. அப்படி எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னாக்கா, கார் விபத்தாகி ஒருவர் பலி அப்படின்னு தான் வந்து நியூஸே வந்து மக்களுக்கு வந்து தெரிய வருது. அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்களேன், நூற்றுக்கணக்கான மீடியாக்கள் இங்கே இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே, கேஸ் சிலிண்டர் வெடித்து ஒருவர் விபத்து பலி இப்படின்னு வருதுன்னா, நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், இந்தியா முழுக்க அன்றைய தினம் வந்து எங்குமே கேஸ் சிலிண்டர் வெடிக்கலை. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கோயிலுக்கு முன்னாடி ஒரு காரில் ரெண்டு சிலிண்டர் ஒருத்தர் ஏற்றிட்டு போகிறாரு, ஆனால் அந்த ரெண்டு சிலிண்டரில் வந்து ஒரே சிலிண்டர் மட்டும் திடீர்னு வெடிக்குது, ஒருவர் வந்து உடல் கருகி பலி ஆகிறாரு, அந்த காரே இரண்டு துண்டாக உடையுது. அது எவ்வளோ பெரிய பிளாஸ் நியூஸாக வந்திருக்கணும், மிகப்பெரிய அளவுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இந்த யூடியூப் சேனல்ஸ் பேசலை அப்படின்னா கூட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் வந்து தனக்கான ஊழியர்கள் வந்து வச்சிருக்கு களத்தில், எங்கே போனாலும் எந்த மாவட்டத்தில் எடுத்தாலும் களத்தில் இறக்கி உடனடியாக வந்து கிரவுண்ட் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு தான் தெரியும். யூடியூப் சேனல்ஸ்னா கூட பரவாயில்ல, அவங்களாம் வந்து பெரிய பெரிய சேனல்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த டேட்டாவை பார்த்துட்டு அதற்கான ஒரு ஃபேக்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூஸே போடுறாங்க, அவங்கள கூட விட்டுடலாம். ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து பேசணும்ல, அவங்களுக்கு தான் வந்து ஊழியர்கள்லாம் அதிகமாக வச்சுருக்காங்க, கிரவுண்டில் போய் ரிப்போர்ட் எடுத்து என்ன நடந்திருக்கு கள நிலவரம் அப்படின்னு இவங்க தான் பேசணும். ஆனால் இவர்களே பேசுவதில்லை, அது பெரிய அளவுக்கு பேசாமல் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து நடந்திருக்கு, கேஸ் சிலிண்டர் வெளிச்சு அப்படின்னு வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களே வந்து களத்துக்கு போய் பார்க்குறாரு. அதன் பிறகு நியூஸ்லாம் என்ன வருது அப்படின்னா, ஆணியெல்லாம் இருந்திருக்கு அந்த கார் வெடித்த இடத்துல, அதன் பிறகு பால்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அப்படிலாம் நியூஸ் வருது. அதன் பிறகு போக போக வந்து பார்த்திங்கன்னா அந்த முபேசா முபீன் அப்படின்ற நபருக்கு வந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்துடன் வந்து தொடர்பில் இருந்திருக்காரு. அதன் பிறகு இலங்கையில் வந்து ஒரு பாம்பிளாஸ்ட் நடந்து 2019 அந்த பாம்பிளாஸ்ட்லேயும் ஒரு தொடர்பு இருந்திருக்காரு அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போது வரைக்கும் என்ன அப்படின்னா, அவர் ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிலோ வெடிமருந்து வந்து பதுக்கி வைத்து இருந்ததாக வந்து நியூஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தீவிரவாத தாக்குதல், அது வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு, மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் ஒரு அவர் மட்டுமே வந்து தற்கொலைப்படை தாக்குதலாக வந்து அவர் மட்டுமே இறந்திருக்காரு, அதனால் மக்கள் தப்பிச்சிருக்காங்க, இது ஒரு தீவிரவாத தாக்குதல் தான் அப்படின்னு மீடியாவும் சொல்ல மாட்டேங்குது, இங்கே இருக்கிற போலி போராளிகளும் சொல்ல மாட்டுறாங்க. இப்படி ஒரு விஷயமே நடந்ததாக வந்து இங்கே மக்களே நம்பவும் முடியல. இது என்ன தான் நடக்குதுன்னே தெரியாமல் மக்களே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க, அந்த குழப்பத்தை தான் இந்த மீடியாக்கள் உருவாக்கிட்டு இருக்கு. இப்போ ரீசண்டாக திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 தினங்களுக்கு முன்னாடி அந்த வழக்கை வந்து என்ஐஏவுக்கு வந்து மாற்றியிருக்காரு, இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஏதாவது லிங்க் இருக்கா அப்படின்னு விசாரிக்கிட்டோம் அப்படின்ட்டு முதல்வர் அவர்களே வந்து இது வந்து சந்தேகிக்கிறார், என்னடா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து திடீர்னு ஒரு இப்படி ஒரு பிளாஸ்ட் நடக்குது, ஒரு கேஸ் வந்து எப்படி வெடிக்கும், திடீர்னு எக்ஸ்டர்னலாக ஒரு போர்ஸ் வந்து அப்ளை ஆனாதான் ஒரு கேஸ் வந்து வெடிக்குமே, எல்லாரும் தான் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க கேஸ் யூஸ் பண்ணுறாங்க, அங்கெல்லாம் திடீர்னு வெடியாத ஒரு கேஸ், திடீர்னு காரில் ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு கேஸ் வெடியுது அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கும் சந்தேகம் வருது, பொதுமக்களாகிய நமக்குமே அதே சந்தேகம் தான் இருக்கு. ஆனா அவரே வந்து என்ஐஏக்கு வந்து அந்த வழக்கை வந்து மாத்துறாரு, இது வந்து விசாரிக்கட்டும் அப்படின்னு. என்ஐஏ வந்து சும்மா ஒரு பொட்டி வழக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி வழக்கெல்லாம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி தீவிரவாத இயக்கங்களும் இந்த தீவிரவாத செயலை ஈடுபடக்கூடிய நபர்களை தான் வந்து என்ஐஏ வந்து கையில் எடுத்து விசாரிக்குமே, என்ஐஏ சரியா விசாரிக்கும், சரியான உண்மை வரும் அப்படின்னு ஐயா ஸ்டாலினும் நம்புறாரு. அதனால தான் வந்து அந்த வழக்கை வந்து என்ஐஏவிடம் ஒப்படைக்கிறாரு. அப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது இங்க இருக்கிற மீடியாக்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, அண்ணாமலை வந்து பிரஸ் மீட் வச்சு அப்புறம் ட்விட்டர்லாம் கேள்வி எழுப்புறாரு, தமிழ்நாட்டோட இன்டெலிஜென்சி வந்து டோட்டலாக வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, காவல்துறை வந்து சரியாக செயல்படல, மாநில அரசும் சரியாக செயல்படுறா, இப்படிலாம் வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு, அதனால தான் இந்த பிளாஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனால் திரு அண்ணாமலையை பார்த்து இவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்க, இந்த மீடியாக்கெல்லாம் போயிட்டு அண்ணாமலைக்கு எப்படி தெரியும் இப்படி ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்குன்ட்டு, இதை பற்றி எப்படி இந்த பால்ஸ் இருந்தது, இந்த ஆணிக்கெல்லாம் இருந்தது அப்படின்னு அண்ணாமலைக்கு எப்படி தெரியும், ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்தோடு இவர் தொடர்பு வச்சிருந்தார், இவருக்கு எப்படி தெரியும், அவர் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார், நான் மரணித்தால் எனக்காக வந்து என்னோடய இரங்கலில் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தார், இந்த ஸ்டேட்டஸ்லாம் திரு அண்ணாமலைக்கு எப்படி தெரியும்னு இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் இங்கே வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பரப்பிட்டுருக்கு. ஏன்டா இங்கே நடந்தது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நம்ம தமிழ் அமைதியான ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிளாஸ்ட் நடந்திருக்கு, இதை பற்றி களத்தில் போய் கிரவுண்டில் போயிட்டு ரிப்போர்ட் எடுத்து நீ ஆதாரத்தோடு வெளியிடுவேன் ஃபேக்ட் செக் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இப்போ செக் பண்ணுவோம்னு பார்த்தாக்கா அண்ணாமலைக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு ஒருத்தன் கேள்வி கேட்குறானா, இவன் இந்த மீடியாக்காரர்கள் இவர் எவ்வளோ முட்டாளர்களாக இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன்.
அவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி. இது மாதிரி பல கிரிமினல்ஸை வந்து பார்த்துட்டு வந்திருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள். இது மாதிரிலாம் எப்படி நடக்கணும் சாதாரண மனுஷனுக்கே தெரியும். திரு அண்ணாமலை அவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் இந்த மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுல கை தேர்ந்த ஒரு நபர். இவருக்கு தெரியாதா இதில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு? திடீர்னு ஒரு இரண்டு கேஸில் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு, ஒரு கேஸ் சிலிண்டர் வந்து வெடிக்குது. சாதாரணமாக கேஸ் சிலிண்டர் வெடிக்க வாய்ப்பே கிடையாது, எக்ஸ்டர்னலாக ஒரு போர்ஸ் வந்து அப்ளை ஆனால் மட்டும்தான் ஒரு கேஸ் வெடிக்கும். ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, இவர் வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு. அதன் பிறகு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்தோடு தொடர்பு வச்சிருக்காரு, ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் வந்து தொடர்பு வச்சிருக்காரு. இதையெல்லாம் போட்டு பார்த்து ஒரு கணக்குக்கு வந்தாவே தெரிஞ்சிருது இவர் வந்து தீவிரவாத தாக்குதல் தான் ஒன்று நடத்த முற்பட்டிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நடக்காமல், மக்கள் கூடும் இடத்துல வந்து நடக்காமல் இவர் மட்டுமே பலியாகியிருக்காரு அப்படின்னு வந்து சாதாரணமாக போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருமே இவர் தீவிரவாத தாக்குதல் தான் நடத்த வந்திருக்காருன்ட்டு. அப்படி பார்த்தா அண்ணாமலைக்கு தெரியாதா? அண்ணாமலை எதிர்க்கட்சி தலைவராக, இப்போ மக்கள் மனதில் திரு அண்ணாமலை தான் எதிர்க்கட்சி தலைவர். அவர் கேட்கிற கேள்விக்கு இந்த பதில் தெரியாமல் இந்த மீடியாக்கள் என்ன பண்ணுதுன்னா அவர் மீது வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுது. அண்ணாமலைக்கு எப்படி தெரியும்? அண்ணாமலை வந்து கலவரத்தை உருவாக்குறாரு, இந்த மாதிரி மத மோதலில் உருவாக்குறாரு அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்பிக்கிட்டு இருக்கு. இது ரொம்பவே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஒரு மக்கள் மனதில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இதை கேள்வி எழுப்பு தான் செய்வாங்க. ஏன்னா அமைதியாக இருக்க ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள திடீர்னு ஒரு பிளாஸ்ட் நடக்குது. இதே பிளாஸ்ட் வந்து மக்கள் கூடும் இடத்துல நடந்திருந்தா ஒரு 50 பேர் 100 பேர் செத்துருந்தா இப்போ என்னடா நடந்திருக்கும் அப்படின்னு வந்து அவர் கேள்வி எழுப்புறாரு. மாநில அரசு மீது அக்கறை கொண்டுமே இப்படி ஒரு பிளாஸ்ட் வந்து நடந்து மக்கள் வந்து இறந்திருந்தாங்க, வெற்றிகரமாக நடந்திருந்தது அப்படின்னாக்கா என்னத்துக்கு திமுக அரசு டிஸ்மிஸ் ஆகிருக்கும் அப்படின்ட்டு திமுக அரசுக்குமே அறிவுரை சொல்கிறாரு. இப்படி கேள்வி வந்து அழகாக எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நபரை பார்த்து அவரை பார்த்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இவர் வந்து கலவரத்தை உருவாக்குறாரா முஸ்லீம்களுக்கு இடையில, இந்துக்களுக்கு இடையில? இது வந்து எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். அப்போ ஒரு கேள்வியே கேட்கக்கூடாதுன்னா இப்போ இது ஜனநாயகமாக என்ன? இது இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களை எப்பத்துல செயல்படுது. அண்ணாமலையை வந்து பார்த்தீங்கன்னா பல உண்மைகளை வந்து வெளியில் வந்து புட்டு புட்டு வைக்கிறார். அதன் பிறகு வேறு வழியே இல்லை, ப்ரெஸ் மீட்டில் வச்சுறாரு அனைத்து உண்மையுமே. அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட்டி நீண்ட நெடிய நேரம் ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாரு. அதன் பிறகு தான் வந்து இங்கே இருக்கிற மீடியாக்கள்லாம் வந்து கொண்டு போய் சேர்க்குது. அது வரைக்கும் இங்கே இருக்கிற மீடியாக்கள் அது ஒரு விபத்து, அது ஒரு கேஸ் சிலிண்டர், இன்னும் போலி போறைகள்லாம் இன்னும் அதை தான் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கேஸ் சிலிண்டர் விபத்து, அது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு ஒரு பரப்பிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னே நம்மளுக்கு தெரியாமல் நம்மளை குழப்பிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரே விஷயம் தாங்க, கேஸ் வந்து சாதாரணமாக வெடிக்காது, திடீர்னு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு போர் சப்ளை ஆனால் மட்டும் தான் கேஸ் வந்து வெடிக்கும், அது ஒரு விஷயம். அதன் பிறகு அவர் வீட்டிலேருந்து 100 கிலோ வெடிமருந்துகள் வந்து கைப்பற்றியதாக வந்து சொல்லப்படுது, அது ஒரு சந்தேகத்துக்கும் ஒரு விஷயம். நம்ம ஐயா ஸ்டாலின் முதல்வர் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கை வந்து என்ஐஏவிடம் மொத்தமான ஒப்படைக்கிறார். ஏன் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லிங்க் இருக்குமா அப்படின்னு வந்து அவருமே சந்தேகிக்கிறார். இதுவும் நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது. அதன் பிறகு வந்து இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தொடர்பு இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது, இது ஒன்று. அதன் பிறகு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்தோடு வந்து இவர் வந்து லிங்கில் தான் இருந்திருக்காரு, அவங்க சொல்லக்கூடிய அந்த தத்துவப்படி தான் இவர் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு, மரணத்திற்கு பிறகு என்னோடய இரங்கலில் வந்து கலந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இது ஐஎஸ்ஐஎஸோட ஸ்டேட்டஸோட அந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட அதனோட அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து இறந்தவொடனே இரங்கல் கறந்துக்கோங்க அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இவரும் சொல்கிறாரு அப்படின்னு வந்து இந்த பல ஆதாரங்கள் இருக்குது. இந்த ஆதாரங்கள்லாம் வச்சு பார்த்தாவே இது வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கு தான் முற்பட்டுருக்காங்க அப்படின்னு நாமளாக ஒரு முடிவுக்கு வர வேண்டியது தான், வேறு வழி இல்லை. நாமளாக முடிவுக்கு வரணும் அப்படின்னா அதாவது காவல்துறை சொல்லக்கூடிய தகவலும் புலனாய்வு என்ஐஏ சொல்லக்கூடிய அந்த தகவலும் இதையெல்லாம் வைத்து தான் நாமளும் முடிவு வரணும். நாமளே இதை பார்த்தோன்னா முடிவு வர முடியாது, நமக்கு தகவல் கொடுப்பதே அவங்க தான். ஆனால் இந்த மீடியாக்கள் சொல்லுவதே நாம் நம்புவது நம்மளுடைய முட்டாள்தன்மை, நம்மளுடைய அறியாமை. இவர்கள் இப்படி தான் குழப்பிட்டு இருப்பாங்க. நமக்கு நாம் எப்படி நம்ப வேண்டும் அப்படின்னா காவல்துறை சொல்லக்கூடிய தகவலும் அரசு சொல்லக்கூடிய தகவலும் என்ஐஏ சொல்லக்கூடிய தகவலும் இதை தான் பார்த்து நாம் நம்ப வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களை பார்த்து நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா நம்மளை குழப்பி என்ன தான் நடந்ததுன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. பல மக்களை இன்னும் குழப்பி பைத்தியக்காரன் ஆக்கி வச்சிருக்காங்க, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால என்ஐஏ மற்றும் காவல்துறை சொல்ல இப்போ என்ஐஏ தான் இனிமேல் சொல்ல போகுது, என்ஐஏ கைக்கு அந்த வழக்கு போயிருச்சு. என்ஐஏ சொல்லக்கூடியதை தான் நாம் வந்து நம்பணும் அப்படின்றத வந்து மக்களுக்கு நம்ம முன்னாடி சொல்லிக்க விரும்புகிறோம். வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஹிந்த்.